ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆர்கே கேமிங் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எப்படி அதர் சர்வருக்கும் அந்த அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். அப்போ நம்ம கொஞ்சம் க்ரோத் ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஐடி லாகவுட் பண்ணிடலாம். இப்போ லாகவுட் பண்ணிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஐடி எதுவும் ஐடி சம்மந்தமாக இதை டேட்டா எதுவும் அழியக்கூடாதுன்னா ஃபஸ்ட் நான் சொல்கிறது பண்ணி ஆகும். நீங்கள் ஓகே ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைன்னா, இந்த ஃபைல் மேனேஜர் முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படும். என்ன வச்சுங்களேன், அதை வச்சு அவங்க டேட்டா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், டேட்டா எல்லாட்டி அழிஞ்சு போயிடும் எல்லாமே. ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோல்டர் எங்கே இருக்கும் பாருங்கள், அதுக்குள்ளே போயிட்டு ஆண்ட்ராய்டு ஃபோல்டர் இருக்குது, அதில் ஓபிபி ஃபைல்கள் போங்க. போயிட்டு 350 GHz இருக்குல்ல, அதுக்கு கூடவே ரீநேம் கொடுத்து வேறாச்சும் நேம் சேர்த்து பண்ணிங்க. நான் கூட ஒரு 11 போட்டுக்கிறேன், ஏன்னா 11 கொடுத்தா வச்சுங்க எக்ஸ்ட்ரா வந்து 350 GHz போட்டிருந்தால் மட்டும்தான் அவங்க ஃபைல் அழியும், இல்லாட்டி மற்ற எல்லாம் இது அழியாது. அடுத்து டேட்டாக்குள்ள டேட்டாக்குள்ள போயிட்டு 350 GHz இன்னொரு ஃபைல் இருக்கும், அது எங்கிட்ட இருக்குதுலே. ஏற்கனவே லெவன் இருக்குது, திருப்பி லெவன் இருக்குது. ஓ, ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டு விட்டுட்டேன் போல. ஐயோ ஐயோ, இது தெரியாமல் இன்னும் ரெண்டு நாள் டவுன் பண்ணிட்டேனே. சரி ஓகே, இந்த ஃபைல் நம்ம டெலிட் பண்ணிடலாம். இதை நம்ம இப்போ மூவ் பண்ணிடலாம் எஸ்டி கார்டுக்கு. சிம்மு ஃபைல் மேனேஜர் ஏதாச்சும் ஃபோல்டர் கொண்டு போட்டு வச்சுங்க, அந்த டேட்டா ஃபைலில் மட்டும் அது இருக்கக்கூடாது முக்கியமாக சொல்லிட்டேன். அது இருந்துச்சுன்னு வச்சுங்க உங்களுக்கு எல்லா டேட்டா அழிஞ்சு வரும். நீ டவுன்லோட் பண்ண பார்க்க போகிறோம், எல்லா மறுபடியும் நீ டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம் இதை நம்ம டெலிட் பண்ண தேவையான தேவையில்லாத ஃபைல்னு நினைக்கிறேன். ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியாச்சு, மறுபடியும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி போச்சு. சரி ஓகே, அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளே ஸ்டோருக்கு போகணும். நீங்கள் ப்ளே ஸ்டோர் காணும் ஐயா. ஓகே, ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்தோ விபிஎன் ஒன்று இருக்கும், ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை நீங்கள் வச்சு டவுன் பண்ணிக்கோங்க. இந்த இருக்கிற ஓப்பன் கோடி இந்தோனேஷியா கோடி போட்டிருக்கோம், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இல்லாட்டி அவங்க விபிஎன் டவுன் இதை விபிஎன் யூஸ் பண்ணிக்கலாம். விபிஎன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் போட்டுறேன். ஓகே, டவுன்லோட் பண்ணிங்க அதுலேருந்து. ஓகே, இப்போ வந்து ஸ்டோரேஜ் பார்த்து 151 MB தான் இருக்குது. ஃப்ரீ ஃபயரில் மொத்தம் 700 MB இருக்கும். அது நம்ம கிளியர் டேட்டா கொடுத்துடணும். கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்னென்ன கெஸ்ட் ஐடி இப்போ அழிக்கணும். காம் டான் டேட் நான் கிரீன் எம்எஸ்டி ஸ்கின்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் டெலிட் பண்ணிடணும். டெலிட் பண்ணதுக்கு வந்து ரெண்டு கெஸ்ட் ஐடி பார்த்தீங்களா, ரெண்டு கெஸ்ட் ஐடி அப்படி டெலிட் பண்ணி கெஸ்ட் ஐடி டெலிட் பண்ணாத மட்டும் தான் உங்களால் அந்த சர்வருக்கு சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் புதுசாக க்ரியேட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா அந்த கெஸ்ட் ஐடி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை கிளைம் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் நீங்கள் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணாலே உங்களுக்கு அந்த சர்வர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஓபி ஃபைலில் போய் இந்த ரீநேம் வந்து பழைய வரைக்கும் மற்ற ஃபிஃபர் டிகெட்ஸ்னே வச்சுரும், அந்த 11 வேண்டாம். ஓகே, அடுத்து கீழே எங்கே அந்த மூவ் பண்ண ஃபைலு இப்போ கொண்டு போய் பதே மறுபடியும் அதே இடத்த கொண்டு வைக்க வேண்டியிருக்கும். எங்கே மூவ் பண்ணிட்டு, ஓகே இந்த இருக்குது. ஓகே, மூவ் பண்ணிடலாம். ஓகே, மூவ் பண்ணியாச்சு. சரி ஓகே, அடுத்து என்னடா பண்ணணும் நான் ஏ அப்படின்னு கேட்டுச்சுங்களே. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த விபிஎன் ஏதாச்சும் விபிஎன் போகணும். நான் இந்த சைனா விபிஎன்க்கு போய்க்கிறேன், சைனா சர்வர் தான் இந்த விபிஎன் கனெக்ட் பண்ணவே இல்லை. ஓகே, ஃபைல் டேட்டா வந்து வச்சுக்கிறட்டா. இப்போ வந்து சைனா சர்வர் விபிஎன் சைனா இருக்குன்னா, சைனா சர்வர் தான் கனெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அதுக்காக அதுக்கு எனக்காக யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அதுக்காக கொடுக்க போகிறேன். நீ உங்களுக்கு எந்த சர்வர் வேணுமோ அந்த சர்வர் கொஞ்சம் விபிஎன் பண்ணி கரெக்டாக ஆகிடணும் அப்படிங்க. நீங்கள் எந்த கண்ட்ரி விபிஎன் வேணுமோ அந்த கண்ட்ரி நேம் போட்டாங்க, விபிஎன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. சரி ஓகே, நான் சைனா விபிஎன் போட்டிருக்கேன், சைனா விபிஎன் எடுத்துகிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்துட்டே இருக்கோம், இரவெல்லாம் ரொம்ப நேரம் லோடிங் ஆகும். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறது, நெதர்லாண்ட்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து மைன் பண்ணுறோம் கீழே ஹார்ட்வேர் அது இதுவும். சரி ஓகே, சைனா ஹாங்காங்கில் போய்ட்டுறோம், இப்போ கனெக்ட் பண்ணிட்டாச்சு. ஓகே, கனெக்ட் பண்ணி மேலே சிம்பிள் வந்துடும். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீ ஃப்ரீ ஃபயருக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். போகலாம், போயிடலாம் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு நீங்கள் தாராளமாக கெஸ்ட் எடிட்டில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு சர்வர் தேவையான சர்வர் வச்சு விளாண்டுட்டு இருக்கலாம். உங்களுக்கு அந்த சர்வர் பெர்மனெண்ட்டாக வேணும்னா நீ ஃபேஸ்புக் அவங்களுக்கு புதுசாக அவங்க க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன, அவங்களுக்கு ஃபேஸ்புக் கனெக்டோட அக்கௌண்ட்டு அதை கனெக்ட் பண்ணிட்டு முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ லாக்அவுட் பண்ணிட்டு லாக் பண்ணாலும் உங்கள் அதே சர்வர் மட்டும்தான் வரும், இந்திய சர்வர் கனெக்ட் ஆகாது. உங்களுக்கு நார்மலாக நீங்கள் இந்திய சர்வர் வேணும்னா நீ நார்மலாக யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, எந்த சர்வர் வேணுமோ அந்த அக்கௌண்ட் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கெஸ்ட் ஐடி கொடுத்துடலாம். ஓகே, கொடுத்தாச்சு. கொஞ்சம் லேட்டாக வரும், ஏன்னா சிபிஎன் கனெக்ட் ஆகிருக்கும், கொஞ்சம் லேட்டாக இது லோடிங் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் சரி ஓகே,
பார்த்தாலே திரும்பி 8 KB பேசிட்டு போயிட்டு கேட்டு .04 KB போயிட்டுருக்கும். ஏன்னா விபிஎன் கனெக்ட் பண்ணால் அப்படி தான் இருக்கும். விபிஎன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பழையபடிக்கு வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ உங்கள் சர்வர் கனெக்ட் பண்ணுறதுக்காக விபிஎன் கன்ஃபார்ம் தேவைப்படும், அதனால தான் ஸ்லோவாக இருக்கும். சரி ஓகே, நம்ம இது இன்டர்மீடியேட் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம எப்படியும் உள்ளே போயிட்டு கேம் விளாட போகிறதில்ல, வெளியே தான் இருப்போம் மறுபடியும். என்னடா இவ்வளோ நேரம் ஆகுது, என்ன சுற்று சுற்றுதேகுமார், என்ன பண்ணுறது? ஓகே உள்ள பேச்சு, சரி ஓகே. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக புதிக்க முடியாது. எதே பாதி தான் மறந்துருப்பீங்க. ஓகே என்னென்ன பண்ணுற முடியாது, எல்லா டேட்டாக அழிஞ்சு போனால் போயிடும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து உள்ளே வந்தாச்சு, என்னென்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கண்ட்ரோலாக கொடுத்துருக்காங்க, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. சரி இப்போ நம்ம வந்து வெளில வர போகிறோம். ஓகே பேக் கொடுத்து வெளியே வந்துடுங்க. ஓகே ஓகே, ஸோ இது இருக்கா? ஓகே இது ஐயோ என்ன இல்லை பேருக்கு வில்லியம் இதுவும் இருக்கா? ஃபேரிக்கு ஓகே இதாச்சும் இருக்கு நினைக்கிறேன். ஓகே வந்துருச்சு. சரி ஓகே இந்த இது கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே நார்மல் ஐடி மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்க. இப்போ நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த ஐடின்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் லாங்குவேஜில் போட்டிருக்கு. உங்கள் சைனா இது சர்வர் தான் உங்களுக்கு, கன்ஃபார்ம் பார்த்துங்க. ஏன்னா அதில் இருக்க எந்த ஈவெண்ட்டுமே இதில் இருக்க பாருங்கள், என்ன கலராக பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். இந்த பாருங்க ஈவெண்ட்டை பார்த்தா அவங்க தெரிஞ்சிருக்கோம் ஏதாச்சும் புதுசாக வந்திருக்கான்ட்டு. ஓகே என்னடா இவ்வளோ சுற்று சுற்றுது சொன்ன முத்தா. ஓகே டைமண்ட் ஆகி பண்ணுறாரு, என்ன கொடுத்துருக்கான்னு தெரியல. சரி ஓகே இந்த கிரிக்கெட் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, நமக்கு இந்த மாதிரி தர மாட்டாங்க, நமக்கு கொடுத்துக்கும்போது தெரியும் செம்மையாக இருக்கடா அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய பேர் செம்மையாக இருக்குன்னு சொல்லி சிறப்பாக அடிக்கிறனும் பார்த்தீங்கன்னா. இந்த கிரிக்கெட் ட்ரெஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நமக்கு கொடுக்கவே இல்லை, நமக்கு சும்மா டம்மி டம்மியாக தான் கொடுப்பாங்க, நமக்கு டப்பா டப்பாவாக தராங்கண்ணப்பா அப்படின்னு இருக்கோம். ஓகே இது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரீயாக ஓகே பீனைட்டி தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் மாற்றல இதில். சரி அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோங்களேன், இது அதுதான். ஓகே வேறு எதுவும் இது எதுவும் புதுசாக கொடுக்கல. இந்தோனேஷிய சர்வரில் உங்களுக்கு நிறைய அப்டேட் புதுசு புதுசாக வரும், அதை பார்த்துக்கிங்கன்னா பிரேசில் சர்வர் ரெண்டு சர்வர் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிங்க, ரெண்டு சர்வர் போதும்னு நினைக்கிறேன். இப்போ ரெண்டு சர்வர் முக்கியமான எல்லாமே வந்துடும் இதில் இருக்கிறதா, அதிக பட்சம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நமக்கு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அது இல்லையே, லோட் ஆகுதே குமார், என்ன லோட் ஆகுது? ஓகே இந்த ஈவெண்ட்டை பழைய ஈவெண்ட்டு தான், வந்த ஈவெண்ட்டு நமக்கு ஏற்கனவே வந்துருச்சு, இந்த ஈவெண்ட்டு திரும்ப வந்தால் வரலாம் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே இந்த மூணு பட்டு பாக்ஸில் எது வேணால் விழுக்கலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. ஓகே நமக்கு வந்த ஈவெண்ட் தான் அதில் வந்திருக்கு, ஏன்னா புதுசாக எதுவும் ஈவெண்ட் வரலன்னு நினைக்கிறேன் இந்த சர்வரில். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, இவ்வளோ இப்போ கத்தி கத்தி பேசி கேட்டுக்கு மறக்காமல் லைக் போட்டு போங்க, பிடிக்காட்டியும் லைக்கை போடுங்க, பிடிச்சிருந்தாலும் லைக் போடுங்க. ஓகே நம்ம சேனல் முக்கியமாக நிறைய ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணது தான் நமக்கு சப்ஸ்கிரைப் நிறைய போடும். ஓகே அது இல்லாமல் கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்களேன், அப்போ தான் போகிற வீடியோ எப்போவும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வந்துட்டு நீங்கள் லைக்கை போட்டு போனால் பரவாயில்ல, வீடியோ பார்த்தாலும் சரி பார்க்காட்டி உங்கள் லைக்கை மட்டும் போட்டு போங்க, ரேகத்தை ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவேன் சொல்லிடுங்க, லைக் மட்டும் பண்ண சொல்லுங்கள், முக்கியம் முடிஞ்சு வச்சு. ஓகே பண்ணுங்கள், எந்த டோக்கன் இருக்கானுங்க. வீடியோ பற்றி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். ஓகே தேங்க்யூ, பை பை கைஸ்.